வெல்கம் டு சமையல் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரோக்கிய உணவுகளை வரிசையில லவங்கப்பட்டை பற்றி அதன் சிறப்புகளை பற்றியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அது ஆரண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கமக்கமக்கும் லவங்கப்பட்டை நாம் அன்றாடம் உண்ணும் உணவுப் பொருட்களில் நமது உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுப் பொருட்கள் கலந்திருக்கின்றன. அவை நமக்கு தெரியாமலே உடலுக்குள் சென்று விடுகின்றன. அவைகளை உடலில் இருந்து நீக்கும் வேலையை நறுமண உணவுப் பொருட்கள் செய்கின்றன. அதன் மூலம் ஜீரண நலம் பாதுகாக்கப்படுகிறது. உணவில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை உடலோடு சேர்க்கும் வேலையையும் நறுமணப் பொருட்கள் செய்கின்றன. இத்தகைய பணிகளை சிறப்பாக செய்யும் நறுமண உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் லவங்கப்பட்டை. இந்தியாவிலும் இலங்கையிலும் லவங்க மரங்கள் நிறைய உள்ளன. அதன் பட்டையை உரித்து காய வைத்து லவங்கப்பட்டையாக பயன்படுத்தப்படுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக லவங்கப்பட்டை உலகின் பல்வேறு பகுதிகளில் நறுமண உணவுப் பொருட்களாக பயன்படுத்தப்படுவதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. லவங்கப்பட்டையின் சிறப்பை உணர்த்தும் சித்த மருத்துவ பாடலில் தாது இழப்பு, வயிற்றுப்போக்கு, விழம், பூச்சிக்கடி போன்றவைகளை நீக்கும் இருமல், மூச்சரிப்பு போன்ற நோய்களுக்கும் லவங்கப்பட்டை சிறந்த மருந்து என்று கூறுகின்றது. 200 மில்லி நீரில் ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை தூள் கலந்து கொதிக்க வைத்து இறக்கி அதில் சிறிதளவு தேன் கலந்து பருகினால் கபம் மற்றும் மூச்சிறைப்பு நீங்கும். இதன் தூள் தசைகளுக்கு வலுப்படுத்தும். அதனால் தசைகள் வலுவாகி தசை வலி மற்றும் மூட்டு வலி நீங்கும். இத்தகைய வலி இருப்பவர்கள் தினமும் அரை ஸ்பூன் லவங்கப்பட்டை தூளை காலை மாலை இரு வேளையையும் தேனில் கலந்து சாப்பிடலாம். லவங்கப்பட்டையில் மரங்களில் மாங்கனீஸ், கால்சியம், இரும்பு போன்ற தாது சத்துக்கள் இருக்கின்றன. அதனால் இது இரத்த சோகைக்கும் நல்ல மருந்தாகும். லவங்கப்பட்டை, சுக்கு, ஏலக்காய் ஆகியவைகளை பொடி செய்து வைத்துக்கொண்டு 100 மில்லி நீரில் ஒரு ஸ்பூனை பொடி சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்ட பின்பு குடிநீராக அருந்திடலாம். இது வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வயிற்று கடுப்பு, கழிச்சல் நோய் ஆகியவை நீக்கும். லவங்கப்பட்டை சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து. முக்கியமாக உணவு உண்ட பின்பு அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்தும். இன்சுலின் செயல்படுவதை போன்று லவங்கப்பட்டையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை உடல் செல்களுக்கு எடுத்துச் செல்ல உதவுகிறது. லவங்கப்பட்டை தூளை தினமும் சிறிதளவு காலை மாலை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு குறையும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், கெட்ட கொழுப்பும் குறையும். பெண்களுக்கு சினைப்பையில் நீர்க்கட்டிகள் தோன்றினால் மாதவிலக்கு உளறுபடிகள் தோன்றும். அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் தினமும் இதனை காலை மாலை சிறிதளவு சாப்பிட்டு குணம் கிடைக்கும். லவங்கப்பட்டை பிரசித்த பெண்களுக்கு ஏற்றது. குழந்தை பிறந்த பின்பு கருப்பையில் உள்ள கழிவுகளை நீக்கி கருப்பை சுருங்குவதற்கும் உதவுகிறது. இந்த பட்டையில் இருந்து நறுமண எண்ணெய் தயாரிக்கிறார்கள். இந்த எண்ணெயை நுகர்ந்தால் மன அமைதியும் ஆழ்ந்த தூக்கமும் கிடைக்கும். தூக்கமின்மையால் துன்பப்படுவர்கள் தினம் ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை தூளை தேனில் கலந்து சாப்பிட்டு வரலாம். இந்த பட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் நறுமண எண்ணெய் இருமல் மற்றும் உடல் வலிக்கான மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது. சோப்பு, பற்பசை மற்றும் வாய் துன்னாட்டத்தை போக்கும் சக்தி இதற்கு உண்டு. சோப்பு, பற்பசை மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்க இது பயன்படுத்தலாம். பொருட்களிலும் பல பொருட்களிலும் இந்த எண்ணெயை சேர்க்கப்படுகிறது. சித்த மருந்துகளான சூரணம் மற்றும் லேகியங்களிலும் லவங்கப்பட்டை தோல் சேர்க்கப்படுகிறது. இவ்வளவு இத்தனை சிறப்பு வாய்ந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தி செய்யப்படும் உணவு வகைகளை உலகங்களில் சிலவற்றை பற்றி எதிர்வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். மறக்காமல் எனது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆரண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.